ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முக்கியமாக சென்னை மாநகராட்சியில் முதல் வெற்றியை, அதாவது முதல் தாமரையாக திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் 134வது வார்டில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் ஒரு கடுமையான இழுபறி வந்துட்டு இருந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் 137வது வார்டில் உமா ஆனந்தன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாமரை சின்னத்தில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு ஹச்சிராஜா அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை வார்டு 134வது வார்டில் வெற்றி பெற்று சென்னையில் பாஜகவோட கணக்கை துவங்கியுள்ள திருமதி உமா ஆனந்தன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு திருமதி உமா ஆனந்தன் அவர்களுக்கு ஹச்சிராஜா அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட தூரத்தில் உமா ஆனந்தன் வெறும் 8 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு மீடியாக்கள் வந்து ஃபேக் நியூஸை பரப்புனாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 5535 ஓட்டுகள் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று அவங்க அந்த சான்றிதழ், வெற்றி சான்றிதழை கையில் வந்து வாங்கிட்டாங்க. உமா ஆனந்தன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். முக்கியமாக சென்னையில் முதல் வெற்றியை தாமரை பதிவு செய்திருக்கு, அதற்கு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.